ஆயிரம் கோடி கனிம வள கடத்தல் திமுகவிற்கு தொடர்பு இருக்கிறதா? பிரபல தனியார் பத்திரிகை ஒன்றில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கனிம வளம் கடத்தப்பட்ட பின்னணியில் ஒசூர் எம்எல்ஏவும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான ஒய் பிரகாஷ் இருப்பதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவி அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியுள்ள நிலையில் ஒசூர் மாநகராட்சி தலிஸ் சாலையில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், தனக்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமே இல்லை. இந்த செய்தியை பரப்பிய தனியார் பத்திரிகை நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ள அவதூறு வழக்கு தொடரப்படும். ஓசூர் தளி பகுதியில் மட்டும் அறிமுகமான தன்னை தமிழகம் முழுவதும் பெரும்பலப்படுத்திய தனியார் பத்திரிகை நன்றி. இதுவரை எவ்வித சர்ச்சையோ ஊழல் புகார் வழக்குகளோ சிக்காத எம்எல்ஏ என்ற அதில் முதல் நான் இருப்பேன். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றுள்ள என் மீது உண்மைக்கு புறமான செய்தி பரப்பப்படுகிறது. செய்தி வெளியீட்டர்கள் மீதும் அதனை வெளியிட காரணமானவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். எனக்கு எவ்வித கிரானைட் தொழிற்சாலையிலோ கல்குவாரியோ இல்லை. அப்படி நிரூபித்தால் நான் எனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். என் சார்பில் வழக்கு தொடர்வதோ அல்லது திமுக சார்பில் என்பதோ தலைமையுடன் பேசி இன்று மாலை முடிவெடுக்க உள்ளதாக அவர் பேசியிருக்கிறார். இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.